சக்கரம் தயாரிக்கிறதுக்கு என்ன வேண்டுகோள்? இப்போ இந்த டியூப் லைட் பீஸ் போன டியூப் லைட்டை வச்சு நம்ம நாட்டு மாடு கட்டுறோம். நாலு துட்டி கட்டி வச்சிருக்கோம். இதில் வந்து தயாரிக்க முறை என்னன்னா, தெர்மாக்கோல்ல தான் வந்து இந்த அளவு செடி வைக்கப்படும். ஆளுக்காக வெளியிருந்து வந்து வாங்கிக்குவாங்க, இவ்வளோ இவ்வளோ கேஜி இவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கிக்குவோம். கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சலிச்சு கொடுத்துருவோம், சேல்ஸ் பண்ணிடுவோம். லாரி சீட்ஸு, பஸ் சீட்ஸ்லாம் இருக்கும். அது அப்புறம் வேறு ஏதாவது வெங்காயம், கிழங்கு வகைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் இங்கே ஒர்க் பண்ணுற தூய பணிகளுக்கு தான் கொடுப்போம். பணியாளர்களை வச்சு நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே செஞ்சு வெளிச்சதாங்க. அதை தனியாக எடுத்து கொடுங்க. குட்டையை கொண்டு வந்து வாழ்மீட்டு பூங்கால போட்டு அந்த கரம்பு வச்சு என்னென்ன செஞ்சுருக்கிறோன்னு வந்து நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. விடியப்பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் ஜனனியின் சார்பான அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்க போதுங்க. எப்போவுமே காடு வேலை அப்படின்ட்டு இருக்க நமக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாமல் இவ்வளோ நாளாக இருக்கேன் நான். ஏன்னா எங்கள் ஊர்கிட்டயே இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ நாளாக அதை நான் கவனிக்காமலே இருந்திருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் மெயின் ரோடு உப்ளிபுரம் டு குப்பம்பட்டி. அந்த மெயின் ரோட்லேயே வந்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹச்சிபி பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் ரைட் கட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து போகணுன்னா போதுங்க. ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே அவங்கள வந்து அவ்வளோ பாராட்டணுங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால அவங்களுக்கு எதுவும் வாங்காமல் போயிட்டேன். இன்னொரு டைம் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சதை நான் வாங்கிட்டு தான் வந்து போவேன். இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி நான் எங்கே போகிறேன், யாரை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, நம்ம குப்பை சேகரிப்பு மையத்துக்கு தான் வந்து போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து குப்பைகளை வாங்கிட்டு போகிறதோடு நிப்பாட்டாமல் அதுக்கு பின்னாடி அவங்க அந்த குப்பையை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போன இடம் தாங்க இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா, உப்புளிபுரம் பேரூராட்சி முதல்நிலை வளமீட்பு பூங்கா. இது பேருக்கு மட்டும் பூங்கா இல்லைங்க, உண்மையாலுமே உள்ளே வந்து பூங்கா மாதிரியே தான் இருக்குது. பூங்கா எங்கள் ஊரில் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. இந்த பூங்காவுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடெலாம் கட்டியிருக்காங்க. இது யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த பூங்காவை பராமரிக்கிற நம்ம துப்புரவு பணியாளர்கள் தான் இதையும் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிலாம் இருந்ததுங்க, கருப்பு வெள்ளை நாய்க்குட்டி, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பூங்காவுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இது 10 வருஷமாக இயங்கிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த பூங்காவை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ நல்லாவே பராமரிப்பு பண்ணி ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை வந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற குப்பையை வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கன்று பார்த்திங்கன்னா, முன்னாடி ஒரு ப்ரௌன் கலர் நாட்டு மாடு காமிச்சு இல்லைங்களா, அது போட்ட கன்றுக்குட்டி தான். உள்ளே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்க பரப்புரையாளர் நமக்கு விளக்கம் தருவாங்க. இங்கே ஒரு 2 மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் ஃபுல்லாக ஊருக்குள்ளே வேலை செஞ்சுட்டு மதியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே தான் வந்து இங்கே வேலை செய்வாங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனோடனையும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கூடாரம் போட்டிருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நம்ம வளமீட்பு பூங்காவில் உள்ளார வந்த உடனே இடது பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மரக்கன்றுகள் வந்துட்டு நாங்களே விதை போட்டு நம்ம தூய்மை பணியாளர்களை வச்சு விதை போட்டு இருந்துட்டு மரக்கன்றுகளை இருந்துட்டு உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கான கூடாரம் தான் அந்த இது குடில். இது வந்துட்டு சவுக்கு மரம். நம்ம வளமீட்பு பூங்காவிலே வந்து சவுக்கு தோட்டம் வச்சுருந்தோம். அந்த இதில் இருந்துட்டு நம்மளாக இருந்துட்டு நான் உருவாக்குனது இந்த சேர். நம்ம உப்புளிபுரம் பேரூராட்சியில் பசு மாடு வளர்க்குறோம். நாட்டு மாடு வந்து 2 மாடு வளர்க்குறோம். ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. அந்த கன்றுக்குட்டி மாட்டுக்கான தீவனம் வைக்கோல் வந்து வச்சுருக்க இடம். இந்த சைடு இடது பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா இருந்துட்டு எலுமிச்சம்பழம் தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம காமோட சுற்றி மூங்கில் தோட்டம் வச்சுருக்கோம். இது வந்துட்டு மருத்துவ குணம் வாங்கினது. அந்த மூங்கிலோட சுவாசம், மூங்கில் தோட்டத்தோட காற்று வந்து சுவாசித்து நம்ம மக்கள் வந்து சுவாசித்தோம்னா நம்ம உடலுக்கு நல்லது. இந்த மூங்கில் தோகைலாம் கீழே விழுந்ததை வந்துட்டு நம்ம தூய்மை பணியாளர்கள் டெய்லியுமே சுத்தம் பண்ணிடுவாங்க. இப்போ தான் பூச்சி புழு அண்டாமல் இருக்கும். இப்போ கேட்லேருந்து நம்ம உள்ளார என்ட்ரி ஆகும்போதே 2 பக்கமுமே, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 பக்கமே இருந்துக்கிட்டு இந்த
டயரால இருந்துட்டு எல்லாமே அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்கோம், பார்வைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்க. இது எல்லாமே இருந்துட்டு வேண்டான்னு தூக்கி போட்ட பொருட்கள்ல இருந்து நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ரீயூசபிள் பண்ணியிருக்கோம், அழகுக்காக வச்சுருக்கோம். இந்த செடிக்கு பேர் கல்வாழை செடின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வாழை செடியை இருந்துட்டு நம்ம டயர்கள்லாம் வச்சு பூச்செடி வச்சு அழகுபடுத்தி வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸில் பக்கம் இருந்துட்டு இந்த சைடும் எலுமிச்சம் தோட்டம் ப்ளஸ் இருந்துட்டு மாட்டுக்கு தீவனம், சுற்றிலும் இருந்துட்டு மூங்கில் தோட்டம். இந்த ரூம் வாட்ச்மேன் ரூம். உள்ளார மக்கள் நம்ம தூய்மை பணியாளர் குடிக்கிறதுக்காக ஆர்வோவில் இருந்துட்டு சுத்தம் செய்யப்பட்ட குடிநீர் வந்துட்டு இருக்கு. நமக்கு தேவைப்படும் போது நம்ம தூய்மை பணியாளர்கள் குடிச்சுப்பாங்க. நம்ம வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கொண்டு வந்து சேகரித்து கொண்டு வந்து மக்கிற குப்பையை மக்க வைக்கணும். மக்க வச்சதுக்கப்புறம் அதை இயற்கை உரமாக வந்து தயாரிக்கணும். அந்த இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த இஎம் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மக்கிறதுக்கு. அது மாட்டு கோமியம். நாங்களே தயார் பண்ணுறது 19 லிட்டர் தண்ணி, 1.5 கிலோ வெள்ளம், இஎம் சொல்யூஷன் 1 லிட்ரு போட்டு நாங்களே தயார் பண்ணி எங்கள் குழு மூலியமாக செஞ்சு கிராமத்துல வந்துட்டு வேண்டான்னு தூக்கி போட்டாங்க இல்லையா, அதை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு அழகுபடுத்த முடியும்? நம்ம வந்துட்டு கண்ட இடத்துல போட்டோம்னா இது வந்து மக்காது. இதை வச்சு அழகுபடுத்துறதுக்காக இருந்துட்டு இதை வந்து செடி வளர்த்துருக்கோம். டயருக்கு பெயிண்டிங் பண்ணி இது வந்து இன்னைக்கு நம்ம வில்லேஜில் வந்துட்டு ஒரு நாள் குப்பை இன்னைக்கு சேகரமான மக்கும் குப்பைகள். மக்கும் குப்பைகளை இதில் வந்துட்டு 1-2 பிளாஸ்டிக் துண்டுலாம் இருக்குங்க இல்லையா, அதுக்காக அந்த பிளாஸ்டிக் துண்டெல்லாம் இவங்க பார்த்துட்டு மக்கிற குப்பையை மட்டும் தனியாக மால் போடணும், அந்த மாதிரி பெட்டு போடுவாங்க. இதன் மூலம் நான் மக்களுக்கு என்ன தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இவங்க தூய்மை பணியாளர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து குப்பை வாங்கும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பை இதை வந்து தனித்தனியாக தரம் பிரித்து கொடுக்குற மாதிரி ரொம்ப தாழ்மையுடன் மக்களுக்கு இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். 1 லிட்ரு இஎம் சொல்யூஷன் போட்டு இதுக்கு மேலே பிரித்த உடனே நல்லா கலக்கி விட்டு அதை ஊற்றுறோம்மா, ஊற்றி மால் அப்படியே வாமா. பிரித்து மாலை வந்து பாரு, இது மாதிரி மாலுக்கு போடணும். மாடு போட்டோன்னா அப்படி இல்லை எப்படி செய்வாங்க, இதுக்கு மேலே மாடுகள் சாணி, மாட்டு சாணி, நாட்டு மாட்டு சாணியோ ஏதோ சாணி போட்டு மேலே மொழிக்கிட்டால் 15 நாள் அப்படியே இருக்கணும். இன்னும் 15 நாள் கழித்து திருப்பி போடணும். திருப்பி போட்ட பிறகு நல்லா மக்கிடுதுங்களா, அப்போ 45 நாள் எடுத்தோமா காய வச்சு சல்லையில் போடலாம். இல்லை இப்போ அவர் மாதிரி பக்கத்து வயக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்டையும் விலை கேட்டால் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அவங்க பிரிக்கிற மக்கிற குப்பையில் பிரித்து பெரிய பெரிய காய்கறிகள்லாம் வந்துட்டு சீக்கிரமாக மக்காது, அது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகும் மக்கிறதுக்கு. அதனால் அரைக்கும் மிஷின் இருக்குது. அதனால் காய்கறிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய பழங்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க, இதை மிஷினில் போட்டு கட் பண்ணி மாலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இருந்துட்டு இந்த சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜர் இருக்குது. இந்த வளமீட்பு பூங்காவில் நாங்கள் வந்து வாத்து வந்து வளர்க்குறோம். வாத்து 7 வாத்து இருக்குங்க. இது டியூப்லைட்லேயே செஞ்ச சக்கரம். வேஸ்ட்டாக இருந்துட்டு தூக்கி போட்ட டியூப்லைட் பீஸ் போன டியூப்லைட்டை வச்சு அதுக்கு நம்ம தேசிய கொடி வர்ணம் அடித்து டியூப்லைட் நம்மளே செஞ்சது. இது வந்து நம்ம மாடு வச்சுருக்கோம் கம்போஸ்ட்டில். இது மாடு கட்டுற இடம், நம்ம நாட்டு மாடு கட்டுற இடம். இந்த டயரும் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டதில் இருந்துட்டு சைக்கிள் டயர்.
நம்ம பேரூராட்சியில் இயற்கை உரம், மண்புழு உரம், முட்டை ஓடு இதெல்லாம் தயாரிப்பிக்கிறோம். இந்த அதோட விலைப்பட்டியல் இங்கே வந்துட்டு உரங்களோட விலைப்பட்டியல். இது உரம் சேமிக்கும் அறை உள்ளார போயிட்டு பார்ப்போம். மண்புழு உரம், இதை வந்துட்டு மண்புழுவை எடுத்துட்டு காய வச்சுருக்குறோம். இந்த மண்புழு உரம் நம்ம தயார் பண்ணி நம்ம வளமீட்பு பூங்காவில் உள்ள செடிகளுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து மக்களுக்கும் வந்து இதை வந்துட்டு விற்பனைக்காகவும் நம்ம ஆஃபீஸ்லேயும் முன்னாடி வச்சுருக்கோம். நம்மள்ட்ட கேட்குறவங்க எல்லாருக்குமே மண்புழு உரம் விற்கப்படும். இது வந்து முட்டை ஓடு. முட்டை ஓடு ரோஸ் செடிக்கெலாம் நல்லது. அதனால் வந்துட்டு முட்டை ஓட தனியாக முட்டைகளை வந்துட்டு முட்டையோட தனியாக கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி சேகரம் பண்ணி வச்சு இதை அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். முட்டை ஓட வேணும்னாலும் ரோஸ் செடிக்கு நல்லது, வாங்கிக்கலாம். பாப்பா, இது டயர், சைக்கிள் டயர். இது மண்பானை. இதில் தண்ணியை பிடிச்சா தென்னங்கன்று ஒரு அஞ்சாறுக்குன்னு நம்ம வளமீட்பு பூங்காலையும் நட்டுட்டோம். இப்போ இதுவும் நட்டுருக்கோம். கத்திரி செடி எல்லாம் பாக்கெட் போட்டு விதைகள் போட்டு அப்படி அப்படியே முளைக்க ஆரம்பித்து வெளியில் வச்சுருவோம். மழை தண்ணி இல்லை, நம்ம தண்ணி விடுவோம். வந்து தண்ணியை ஃபுல் பண்ணிடுறோம். சொட்டு சுட்டா அதில் ஊற்ற இது மண்புழு கிழங்கு. மண்புழு உரம் தயாரிக்கும் இடம் வளமீட்பு பூங்கால தொட்டி, நாலு தொட்டி, அதாவது ஆறுக்கு மூணு, நாலு தொட்டி கட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து தயாரிக்கும் முறை என்னென்னா, தொட்டியை வந்து சுத்தமாக பண்ணிக்கணும். தென்னை மட்டை, தேங்காய் மட்டை, உரிக்கிற மட்டை, அதை வந்து வரிசையாக அழுக்கணும், அழுக்க வேண்டும். அழுக்கப்பட்டு சாணி, மாட்டு சாணியை வந்து நல்லா கரைச்சி அது மேலே ஊற்ற வேண்டும். திருப்பி வந்து இயற்கை உரம் சளிச்ச உடனே அந்த உரத்தை கொண்டாந்து சராசரி ஒரு மட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடணும். நிறுத்த உடனே அப்புறம் சாணிகள் உருண்டை உருண்டையாக ஒம்பது உருண்டை, இங்கிட்டு மூணு, இங்கிட்டு மூணு, இங்கிட்டு மூணு, ஒம்பது உருண்டை வைத்தால் முட்டாகி விடுறது. திருப்பி வந்து நம்ம மண்புழத்தை இதை ஆளு கொஞ்சமாக போட்டா அந்த மண்புழம் உரம் நல்லா சாப்பிட்டு விட்டு வெளியில் இதாகிறோம். அதுதான் சைடில் வந்து மண்புழ உரம் உருண்டை உருண்டையாக இருக்கும். அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே லேசாக மண்புழ எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும், இப்படிலாம் எடுக்கக்கூடாது, நெகத்தை வச்சு எடுக்கக்கூடாது, ரைட்டுங்களா? அப்புறம் எடுத்து திருப்பி எங்கள் மக்கள் வந்து மண்புழை எடுத்து ஒரு பாத்திரத்தை போட்டு புழுவு தனி, மண்புழு தனி பிரித்து விட்டு திருப்பி வந்து அதை காய வச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பூச்செடி எல்லாம் செடிக்க கொள்ளலாம். ஆனால் இயற்கை சத்து அதிகம், விவசாயத்துக்கு அதிகமான சத்து. இது அந்த எறும்பு வந்து ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தொட்டி கீழே வந்து எறும்பு ஏறக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். இங்கே தொட்டில் அதிகமாக தண்ணி இருந்தது அப்படின்னா அது வந்து ட்ரையாகி தண்ணி வர வெளியே வர்றதுக்கு அந்த பைப் வச்சுருக்கோம். இந்த உரத்துலேருந்து ஏதாவது லீக்கேஜ் வந்துச்சுன்னா அது இது வெளியே வந்துடும். அந்த உரத்துலேருந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சு மிச்சம் அந்த இஞ்சிறதுக்கு மீதி போய் தண்ணி வந்துச்சுன்னா அது அந்த பைப் வழியாக வந்துடும். இந்த தனியாக பட்டதுமா அந்த புழுனாக வரப்பட்டது, சாணியாக வரப்பட்டது தண்ணி, அதை வந்து ஒரு பக்கெட்டில் பிடிச்சிட்டு சீக்கு பூச்சி புழு இருக்கும் செடியில் இந்த தண்ணியை தெளித்தோமா அந்த புழு பூச்சி இறந்துடும். நீட்டாக செடி வந்து அழகாக மலரும். குளியல் நீர் தோட்டம், கருவேப்பிலை, தென்னை, அங்கே மஞ்சள் வச்சுருக்கோம். மஞ்சள் தோட்டம் வச்சிருந்தோம், அந்த மஞ்சள் தோட்டத்துக்காக இந்த போர்டு வச்சது. ஒரு பாறை நடந்து அப்படி பண்றது.
இங்கே பாருங்கள் தெர்மாக்கோலில் சொல்லிடுறேன். இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்ட தெர்மாக்கோலில் தான் வந்து இந்த அழகு செடி வைக்கப்பட்டது பார்வைக்காக. இங்கே வந்து மாதுளை, கொய்யா, நெல்லி இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து தலையை விட்டுருக்கோம், அதனால் இப்போ மறுபடியும் வளர்ந்துருக்கு. உங்களோட நடைபாதையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டிலை வச்சு ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஆர்க் மாதிரி உருவாக்கியிருந்திருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அது இந்த காற்று மலையில் என்னாச்சுன்னா கீழே சாஞ்சதுனால அதை மறுபடியும் பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மறுசுழற்சி பொருட்கள் போய் பார்ப்போம், ரீயூசபிள் பொருட்களை எப்படி வச்சு ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இங்கெல்லாம் வந்து நம்ம வார்டில் வந்து எங்கெங்கே மக்கள் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ எல்லா வார்டிலையும் கலெக்ட் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ரீயூசபிள் பண்ணுவோம். அங்கே வெளியேருந்து வந்து வாங்கிக்குவாங்க, இவ்வளோ கிலோ கேஜி இவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது வந்து அதுக்கு வர அமௌண்ட்டை கூட நம்ம பைசா வந்து பிரித்து கொடுத்துருவோம் சானிடைசர் ஒர்க்கருக்கு. அதேமாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே வாங்க போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றும். இது வந்து கொட்டாங்குச்சி தேங்காயோடு. இந்த தேங்காயோடு வந்து நம்ம அந்த சாம்பிராணிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதனால் அந்த ஃபேக்ட்ரிக்கான அனுப்பிடுவோம், அது வந்து இங்கேருந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பிளாஸ்டிக் பொருளை வச்சு நம்ம வந்து குடம் மற்ற வேற ஏதாவது பிளாஸ்டிக்ஸில் செய்யலாம், அதில் வந்து அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து கண்ணாடி பாட்டில், பீர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதனுடைய மூடி வந்து காப்பரில் இருக்கும், அது ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க, அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இரும்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுமே வந்து நம்ம தூய்மை பணியாளர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களே தான் வந்து பிரித்து வைப்பாங்க. இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து 3 months once வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணி அதனுடைய அமௌண்ட் என்ன வருதோ அதன் பிரகாரம் வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம், அவங்களுக்கு தான் திரும்ப போகும். நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர கேரி பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம் பண்டலாக. இதில் வந்து இதில் தான் அமுக்குவோம். நம்ம நிறையா கேரி பேக்ஸ் போட்டு இதில் வந்து சுவிட்சை போட்டு அமுக்குனோம்னா அந்த பண்டில் வந்து ஒரு பண்டிலாயிரும். எவ்வளோ கேரி பேக்ஸ் போட்டாலும் அது வந்து பண்டிலாயிரும். அந்த பண்டிலை வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நம்ம கட்டி வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நமக்கு திரும்ப வந்து இதை ஏற்றி விடணும் அப்படின்னா கூட சேல்ஸ்க்கு ஏற்றி விடணும் அப்படின்னா கூட ஈஸியாக இருக்கும். அப்படியே பண்டிலாக எடுத்து ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து எல்லாம் வாழை இலையை வந்து இங்கே ஒரு நாள் வந்து நம்ம டிராக்டரில் அதாவது நம்ம ஊரில் பேரூராட்சியில் எவ்வளோ வாழை இலை வந்து நமக்கு சேவ் ஆகுதோ ஹோட்டல் மெயினாக வந்து கமர்ஷியல் ஏரியானால ஹோட்டலில் தான் நிறையா நமக்கு வரும். அந்த இலையை வந்து இப்படி காய வச்சு அதை சும்மா வளர்த்தி விட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு குழி ஒன்று பறித்து வச்சுருக்கோம். நல்லா காய வச்சு அந்த குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாணத்தை வந்து தெளித்து விட்ருவோம், மாட்டு சாணத்தை தெளித்து விட்ருவோம். ஏன்னா இது அப்படியே போட்டால் ஈரத்தெல்லாம் மக்காது, அதனால் மாட்டு சாணத்தை இது நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு மாட்டு சாணத்தை போட்டு மக்க வச்சுருவோம். போட்டு இப்படி வரட்டா. நம்ம இயற்கை உரம் இருக்கு இல்லையா, மால் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மால் வந்து இந்த இதில் வந்து தளித்து இயற்கை உரமாக தனியாக எடுத்து வச்சுக்குவோம், அதை தான் நம்ம போய் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இதை தளிக்காமலும் கேட்பாங்க, அதை வந்து நம்ம அப்படியே கொடுத்துடலாம். சளிச்சு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சளிச்சு கொடுத்துருவோம், சேல்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து க்ரஷிங் மிஷினு, அதாவது நம்ம மக்கர குப்பை எடுத்துகிட்டு வரதில் வந்து நிறைய பெரிய பெரிய காய்கறிகள்லாம் இருக்கும், பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருக்கும். அந்த காய்கறிகளை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி தான் மாலில் போடணும். அப்படியே போட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் மக்காது, அதனால் அது இந்த மிஷினில் வந்து க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாலில் போட்டால் சீக்கிரமாக மக்கிடும். மால் வந்து நம்ம போட்ட இயற்கை அதாவது காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், மற்ற வந்து மக்கர குப்பை வந்து இயற்கை உரமாக தயாரிக்கிற இடம். அது வந்து மால் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இஎம்ஐ சொல்யூஷன்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அதன் ப்ராசஸை வந்து ப்ராசஸ் பண்ணி மால் போட்டு 15 நாள் கழித்து திருப்பி போட்டு அதுக்கப்புறம் 45 நாளில் தான் இந்த மால் வந்து மக்கர் அதாவது இயற்கை உரமாக ரெடி ஆகும். அந்த இயற்கை உரத்தை தான் வந்து நம்ம இங்கே சளிக்கிற மிஷினில் போட்டு சளிச்சு சேல்ஸ் பண்ணுவோம்.
அப்படி சலிக்க தேவையில்லை அப்படின்ட்டு பக்கத்து காட்டுக்காரங்க அப்படின்னு விவசாயத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா அப்படியே கூட சேல்ஸ் பண்ணி வந்து ட்ரக் எடுத்துகிட்டு வந்து அவங்களாவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்குண்டான இது அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வாழை இலையை வந்து காய வச்சு நல்லா உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு தனியாக ஒரு குழி வெட்டி வச்சுருக்கோம். அந்த குழியில் 20 அடி நீளம் அகலம் 20 அடி நீளம் 10 அடி அகலம் உள்ள குழியை வெட்டி 5 அடி ஆழம் 5 அடி ஆழம் அது மாதிரி போட்டு அந்த அதில் வந்து அந்த இலையை வந்து தண்ணியை விட்டால் நல்லா மக்கிடும். இந்த 20 அடி ஓரமாக கொஞ்சம் அடியில் எருவாக வரும், எருவா எடுத்து அதே மாதிரில போடலாம். இங்கே வாங்க. டீ தூள் மட்டும் நம்ம கடைகளில் இந்த பேக்கரிஸு இந்த மாதிரி டீ கடைகள்லாம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் டீ தூள். இந்த டீ தூள் மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம பூச்செடிங்களுக்கு மற்ற காய்கறி செடிங்களுக்குலாம் கூட போடலாம், நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் கடைகள்லாம் வருதுல்ல, பிளாஸ்டிக் பல்க் வேஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் கிடைக்குதுல்ல, இதை வந்து எடுத்து அடிக்க வைக்கிறது யாரும் கடை சேல்ஸ் பண்ணால் படிக்கிறது இல்லை, யாரும் மில்லு கேட்டால் உள்ள கொடுத்துட்றோம். இது வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மூலமா வந்து ஒரு பாத்ரூம் செட்டப் பண்ணது. இது வந்து நம்ம சானிடைசர் ஒர்க்கர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை கால் கழுவுறதுக்கு இங்கே வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம், அந்த சைடு தண்ணி வரும், அது யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கோம். அவங்க யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக, அதனால வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பில்லருக்காக குழி பறித்து வச்சுருக்காங்க. மழையின் காரணமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த வேஸ்டான அந்த லாரி சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லாரி சீட்ஸு பஸ் சீட்ஸ்லாம் இருக்கு கிடைக்குதுல்ல, லாரி சீட்ஸ் தான் மோஸ்ட்லி கிடைக்கும் இங்கே வந்து. அந்த சீட்ஸை வச்சு சைக்கிள் டியூப் வச்சு இந்த மாதிரி ஊஞ்சல் தயார் பண்ணணும். அதுவுமே வந்து எங்கள் கம்போஸ்டில் இன்சார்ஜ்னு ஒருத்தர் இருக்கார், திரு ஞானசேகரன் அவர்கள், அவர்கள் தான் இது பண்ணார். இது வந்து நம்ம கம்போஸ்டில் சரி சும்மா எம்டியாக இருக்குது அப்படின்றதுக்காக வாழை தேக்கு கரும்பு கிழங்கு அந்த மாதிரி செடிலாம் வரிசை வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே கத்திரிக்காய் செடி காய்கறிகள் செடிகள் வந்து நிறையா வச்சுருக்கோம். மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்கோம், அப்புறம் கடலை போட்டிருக்கோம், அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கே கொடுப்போம் இல்லைனா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கொடுப்போம், இங்கே இருக்கவங்க தான் மோஸ்ட்லி இது வந்து கொடுப்போம் நாங்கள். அதே மாதிரி இங்கே இருக்க தென்னையில் வர தேங்காய் கூட ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வருதோ அதை பிரித்து கொடுத்துருவோம். ஆமாம், இங்கே இருக்க இயற்கை உரத்தை தான் யூஸ் பண்ணுறோம், மண்புழு உரம் இயற்கை உரம் இதை தான் போட்டுருவோம். ஆ, கடலை இங்கே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வெங்காயம், இது மரவள்ளிக்கிழங்கு, இது வெங்காயம், இது வந்து கடலை, இது வந்து தேக்கு, இது கழிச்சு விட்ருக்கோம். இது ஒரே ஒரு சவுக்கு மரம் மட்டும் இருக்குது பேலன்ஸ், அதெல்லாம் வச்சு தான் இங்கே வந்து ரீயூசபிள் பண்ணி சேர் மாதிரி பெஞ்ச் மாதிரி தயார் பண்ணோம். சரி, ஆமாம், இங்கே விளையிறத வச்சே எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். இது வந்து புடலங்காய் செடி, பீக்கங்காய் செடி, அவரைக்காய், பைத்தங்காய் எல்லாம் செடி வளர்ந்துச்சு, அதுக்கு பந்தல் போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் காய் காய்க்கிறது தான் பூ வச்சு. இது பைத்தங்காய் செடி இங்கே பாருங்கள், இப்போ தான் வளர்ந்துருக்கு, ஒரு காய் விட்டுருக்கு பைத்தங்காய். இங்கே வந்து குப்பையை மட்டும் இயற்கை உரமாக ஆக்காமல் இங்கே இருக்க இடத்த வந்து எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே காய்கறிகள் இல்லை பூச்செடிகள் இந்த மாதிரி வச்சுட்டு அழகுப்படுத்திட்டு தான் இருக்கோம். அதுலேருந்து வர இதை கூட அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து மூலிகை தோட்டம். மூலிகை தோட்டத்தில் கற்றாழை செடி, ரணக்கள்ளி, அதுக்கு ஓமவல்லி செடி, துளசி செடி, இது எல்லாமே இருந்துக்கிட்டு மூலிகை செடி எங்களோட பேரூராட்சிகளின் இயக்குனர் அவர்களின் அறிவுரைப்படி நாங்கள் மூலிகை தோட்டம் அமைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இது வந்து மீன் தொட்டி இருந்தது, அப்புறம் வாத்து குளிக்கும் வாத்து நீந்துறதுக்கான தொட்டியாக வச்சுருந்தோம். இப்போ பராமரிப்பு பணி நடைபெறுகிறதாக்க மீன் தொட்டியை எடுத்துகிட்டு மறுபடியும் இருந்துட்டு மீன் தொட்டி வைக்க போகிறோம்.
வாத்து இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்ல. இது வாத்து குடில். நம்ம பேரூராட்சியில் வாத்து வளர்க்குறோம். அந்த வாத்து வந்து தங்குற இடம், நைட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுற இடம் இது தான். இந்த இடத்துக்கு பேர் வாத்து குடில். இது வந்துட்டு நம்ம தூய்மை பணியாளர்களை வச்சு நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே செஞ்சது. இங்கே இருக்கிற மால்கள் எல்லாருமே இந்த இதுக்கு பேர் மால்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 45 நாள் முடிஞ்ச இயற்கை உரமாக ரெடியாக உள்ள உரங்கள். இதை வந்து நம்ம இப்படியே இருந்துட்டு விவசாயத்துக்கு விற்கப்படுகிறது. உங்களுக்கு பார்க்க இதை பார்த்து கொண்டு இருக்க மக்கள் வந்துட்டு இயற்கை உரம் தேவைப்பட்டால் உப்பிலியபுரம் பேரூராட்சியில் வந்து கேட்டிங்கன்னா இயற்கை உரம் வந்துட்டு 1 கிலோ 5 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம், விற்பனைக்கு உள்ளது. பாரம்பரிய பொருட்கள் பானை மரம் பெட்டர்மாஸ் லைட்டு இது அழகுக்காக முன்னாடி வச்சுருக்கோம். உப்பிலியபுரம் பேரூராட்சியில் 25 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அதில் பாதி பேர் இங்கே இருக்காங்க, பாதி பேர் வந்து உப்பிலியபுரம் பேரூராட்சி ஊருக்குள்ளார வந்துட்டு ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணுறது, புற்கள் வெட்டுறது, இந்த மாதிரி அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வளமீட்பு பூங்காவில் இன்றைக்கி வந்து இங்கே வேலை செய்கிறவங்க 10 பேர் வேலை செய்ய. ஏதாவது பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு போங்க, வீட்டில் குச்சிப்பை இருக்கும் குச்சிப்பை எடுத்துகிட்டு போங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மக்கள்கிட்ட இன்னொன்று தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன், மக்கும் குப்பை மக்காத குப்பை தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்து பிரித்து கொடுங்க. அங்கேருந்து பிரித்து கொண்டு வரது இல்லாமல் இந்த வளமீட்பு பூங்காவில் அவங்க இயற்கை உரம் தயாரித்தல், மரச்செடி வளர்க்குறது, மறை மண்புழு உரம் இயற்கை உரம் தயாரித்தல், இந்த மாதிரி அவங்களோட பணி வந்துட்டு ரொம்ப முக்கியமானது நாட்டுக்கு. இன்றைக்கி நம்ம ஊர் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம தூய்மை பணியாளர்கள் தான். அவங்க நம்ம மோடி கூட இருந்துக்கிட்டு ஒரு தூய்மை பணியாளர் காலில் விழுந்து கும்பிட்டாரு. அந்த மாதிரி அவங்களோட பங்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்துட்டு மக்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து கொடுங்க. அது மட்டும்தான் உங்கள்கிட்ட தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை மணிக்கு வந்தாங்க இங்கே பார்க்கலாம்? மதியம் 2 மணிக்கு வரலாம். 2 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5 மணி வரையிலும் இருந்துக்கிட்டு முன்கூட்டியே தகவல் எங்கள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரையிலும் நம்ம தூய்மை பணியாளர்லேருந்து நாங்களும் இங்கே தான் இருப்போம். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், வார்டு கவுன்சிலர், மற்ற பேரூராட்சி, நமது மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே வந்துட்டு இந்த உப்பிலியபுரம் பேரூராட்சி வளமீட்பு பூங்காவை வந்து பார்வையிட்டு நல்ல முறையில் வந்துட்டு இதை இன்னும் மேன்மேலும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதுபடி நாங்களும் இருந்துக்கிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருந்துட்டு நல்லபடியாக செஞ்சு. அக்கா உங்களோட இவ்வளோ பணிகளை வந்து இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன நினைப்போம், குப்பல்றவங்க வந்திருக்காங்க, குப்பவணி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே இந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒரு தோட்டமாக உருவாக்கியிருக்கீங்க. அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் தெரியாது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அந்த குப்பையை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதில் எவ்வளோ வழிகள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியும் இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த குப்பையை வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அந்த குப்பையை அவங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை பயனுள்ளதாக மாற்றுறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய இயற்கையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய காய்கறி தோட்டம் பூச்செடி இது எல்லாமே வந்து இயற்கையாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லிக்கணுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் நம்ம குப்பையை வந்து ஒரு தள்ளி வைக்கிற இதாக தான் பார்ப்போம், ஆனால் இவங்க அதுலேயே வந்து டே ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. உங்களோட இவ்வளோ பிஸியான வேலையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க, நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க. சரி, நன்றிங்க சார். 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷமாக 5:30 மணிக்கெலாம் வந்து நாங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடணும், வந்து அட்வான்ஸ் நோட்டாக எடுப்பாங்க. எடுத்து பேர் கொடுத்தோன்னே நாங்கள் ஆஃபீஸ் சுத்தமாக கூட்டி பிடிச்சி அள்ளி கூட்டி விட்டு நாங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு வருவோம். வந்து ஒரு ஊருக்கு தெருக்குள்ளே வந்து குப்பை வாங்குவோம். ஆனால் தெருக்கட்டில் யாரும் பிரித்து கொடுக்கறது இல்லைங்கம்மா, நாங்கள் தான் பிரித்து எல்லாமே கம்ப்ளீட்டாக, அதாவது பேப்பர் தனியாக,
கொட்டாஞ்சி தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, வாட்டர் கேன் தனியாக, எல்லாம் அதுக்கு நாங்கள் பிரித்து நாங்கள் எல்லாம் வச்சுருவோங்கம்மா. நீங்கள் வந்து இந்த மக்கர குப்பையை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். பிளாஸ்டிக் அந்த இதெல்லாம் அதையும் தனியாக எடுத்து நாங்கள் அதாவது தனியாக எடுத்து வச்சு நாங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு வருவாங்க. பத்தரை வரைக்கும் வேலை பார்ப்போங்க. பத்தரை வந்து அங்கேருந்து பத்தரைக்கு மேலே வந்து நாங்கள் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் அந்த குப்பையெல்லாம் போட்டு எடை போட்டு கொடுத்துட்டு கொட்டாணி தனியாக, பிளாஸ்டிக் தனிங்களா, நாங்கள் இந்த சின்ன சின்ன பேப்பருங்கெல்லாம் பிரித்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு முற்பாடு தாங்க 11 மணி ஆகும் நாங்கள் போகிறதுக்கு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஒரு 1:30 வரைக்கும் எங்களுக்கு லிஸ்ட்டுங்க. அப்புறம் நாங்கள் 1:30 ஆச்சுன்னா நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வந்து மறுபடியும் அட்வான்ஸ் எடுப்பாங்க. எடுத்துட்டு அதான் நாங்கள் பேர் கொடுத்துவிட்டு மக்கரை குப்பை எடுத்து ட்ரக்கில் கொட்டி நாங்கள் வண்டிக்கு அனுப்பிடுவோம். பாதி பேருங்க ஊர்காட்டில் வேலை செய்வோம், பாதி பேருங்க வந்து பூங்காவில் வந்து கம்போஸில் வேலை செய்வோம். மக்கள் வந்து கொஞ்சம் பிரித்து கொடுங்கம்மானா, ஆ எங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பவே முடியல, உங்களுக்கு நாங்கள் மக்கரை குப்பை நாங்கள் எப்படி பிரித்து கொடுப்போம், நீங்கள் எடுத்து கொட்டினா கொட்டுங்க, கொட்டாடி போய்கிட்டே இருங்க, நாங்கள் வந்து ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். என்னங்க ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், நாங்கள் அந்த அம்மா எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் ஒன்று தரும் பயப்படுத்தி நாங்கள் உங்களை இதாக ஏதோ இந்த பேப்பர் தனியாக பிரித்து கொடுங்கம்மாண்ணா. நீங்கள் எங்கம்மா அப்படி பேசுகிறீங்கன்னா, அம்மா எங்களுக்கு நேரம் இல்லைம்மா, எங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பாதாம்மா சரியாக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. தண்ணியோட இருந்தாலும் மழை பெஞ்சாலும் சரி, இவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் அதை வடிகட்டி தான் நாங்கள் எடுத்து பிரித்து எடுத்துகிட்டு வருவோம். அதில் எவ்வளோ வாடங்க அதையும் நாங்கள் சகிச்சு போய் இந்த மக்கள்கிட்ட அவக்கத்தை வாங்கி நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு வரோங்கம்மா. நாங்களும் இந்த வேலையை 10 வருஷமாக நாங்கள் இந்த வேலை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ஆஃபீஸில் எங்களுக்கு ஒரு இது நல்லபடியாக பார்த்துக்குறாங்க. இஸ்பர் வந்து ஒரு தனியாக பிரித்து கொடுங்க வைங்கம்மா, ஒரு கடதாசில் கட்டி வைங்க, அதை நாங்கள் ஒரு இது கொடுக்குறோம் சாக்கலாம் போடுங்கம்மானாலும் அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படி தான் போடுவோம், நீங்கள் எடுக்க எடுக்கலாம் எடுக்கலாம்னா போய்கிட்டே இருங்க. சரிங்கம்மா, என்னம்மா இப்படியே செய்கிறீங்களே, எங்களுக்கும் கண்ணு தெரியுனீங்களாம்மா, நாங்களும் அதை உபயோகப்படுத்துகிறோம்ல அப்படின்னா, அது ஒருத்தர் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் ரெண்டாயிரம் அதிலே போட்டுறாங்க, அவங்ககிட்ட எதுக்கு நாங்கள் சண்டை போடுறது, நாங்கள் சண்டை போட முடியாது, நாங்கள் எதுவும் பேச முடியாது, அதனால் அதை நாங்கள் எடுத்து கொட்டிக்கிட்டு நாங்கள் வந்துடுவோம்மா. அதை தனியாக வந்து மிஷினில் மனசு தாங்க, அதை தனியாக எடுத்து கொடுங்க, நாங்களும் எங்களுக்கும் நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். வாங்கினோடு எங்கள் வேலை முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் குப்பையை கொண்டு வந்து வாழமிட்டு பூங்காவில் போட்டு அதை தரம் பிரித்து என்னென்ன செஞ்சுருக்குறோன்னு வந்து நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க.